ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த லெசனில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரூ மார்க் ஐ மீன் கொஷின்ஸ் இருக்குது, அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு பார்ட் போடுறேன், அதோட நான் 13th லெசன் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். எல்லாமே ரியாக்ஷன் சார்ந்த வினைகள் சார்ந்த கேள்விகள் தான் இருக்கும், ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், அதனால் கொஞ்சம் க்ளோஸாக கவனிங்க. ஸோ இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா, ரைட் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின், நைட்ரோபென்சினின் ஒடுக்க வினைகளை எழுதுக அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது மின்னார் ஒடுக்கம்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு வினைகளுமே போன வீடியோவில் கடைசி கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். அங்கே எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, இந்த நைட்ரோபென்சின் வந்து ஒடுக்கம் அடைகிறது, அதோடைய வினைவேக மாற்றிகளை எழுதுகன்னு கேட்டிருப்பாங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக வினையே எழுதுகின்னு இருக்காங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது தான். இங்கே வந்துட்டு ஒடுக்கம் நடக்கிறதுனால இங்கே 6 ஹைட்ரஜன், அதிக அளவுக்கான ஹைட்ரஜன் நான் கொடுக்குறப்ப எனக்கு அனிலின் கிடைக்கும், கொஞ்சம் கம்மி அளவுக்கான ஹைட்ரஜன் கொடுக்குறப்ப எனக்கு வந்து அமினோஃபீனால் கிடைக்கும். ஓகேவா? இதில் ஃபீனாக்சி ஹைட்ரோ அமீன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதில் ஃபீனால் ஹைட்ராக்சி அமீன் அப்படி கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒன்று. செகண்ட் வந்து கார்பில் அமீன் ரியாக்ஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரியாக்ஷனுமே அமீன்கள் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம். என்ஹெச் டூ அப்படின்ட்டு வர்றது, C6H5NH2 இல்லைனா CH3NH2 இந்த மாதிரி பார்த்தோம். இந்த புக்கில் ஒரே ஒரு வினை மட்டும்தான் வந்துட்டு ஐசோசைனைடுகளை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அமீன்னா என்எச்டு வர்றது, ஐசோ அமீன்னா ஐசோசைனைடுனா கார்பன் அமீன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வந்து கார்பன் இருக்கும் இந்த பக்கம், உனக்கு என்சி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஐசோசைனைடுன்னு சொல்லுவாங்க. சிஎன் இருந்தால் சைனைடுன்னு நம்ம சொல்லணும், என்சின்னு இருக்கிறதுனால ஐசோசைனைடுன்னு சொல்லணும். ஐசோசைனுக்கு இன்னொரு பேர் தான் கார்பில் அமீன். அந்த கார்பில் அமீனை தயாரிக்கிற வினை தான் கார்பில் அமீன் வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அமீன்லேருந்து தயாரிக்கிறாங்க. இப்போ நம்ம அமீன் நம்மக்கிட்ட என்ஹெச் டூவிலருந்து என்சி தயாரிக்க போகிறோம். ஓகே, இங்கே என்ஹெச் டூ இருக்குது, அவன் என்ன எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், குளோரோஃபார்ம் அப்படின்ற ஒரு மயக்க மருந்தோட வினை புரிய வைக்க போகிறோம், கூடவே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடைய ப்ரெசன்ஸில். இந்த மூணும் சேர்ந்து இது வந்து அதே மாதிரி அமிலம் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, மூன்றும் சேர்ந்து வினை புரியிறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா, எனக்கு ஒரு ஐசோசைனைட் கிடைக்கும். இது எத்தில், ஸோ எத்தில் ஐசோசைனைட் இருக்குது, மீதியாக பொட்டாசியம் குளோரைடும் வாட்டரும் எனக்கு மீதியாக பிரிஞ்சு எனக்கு கிடைக்கும். இந்த வினை தான் வந்து கார்பில் அமீன் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த வினை நடக்கிறப்ப அந்த ஐசோசைனைடு ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு வினையில் நான் அமீன் பயன்படுத்துகிறேனா இல்லையா அப்படின்றத கண்டறியறதுக்கு தான் இந்த கார்பில் அமீன் சோதனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் டு ஐடென்டிஃபை தி அமீன் ப்ரைமரி அமீன்ஸ். ப்ரைமரி அமீன்ஸ்னால் மீத்தேன் ஈத்தேன் அடிப்படை அமீன்கள் தான் வந்து ப்ரைமரி அமீன்கள் சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரைமரி அமீனை எடுத்து அதில் குளோரோஃபார்மோட வினைப்புரிய வைக்கிறப்ப பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் முன்னிலையில் எனக்கு ஐசோசைனேட் கிடைக்கும். ஸோ ஐசோசைனேட் கிடைக்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து கார்பில் அமீன். அதனால் அந்த வினையை கார்பில் அமீன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இந்த வினை மூலமாக நான் வந்து என்னுடைய யூஸ் பண்ணுற அமீன் வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரைமரியா செகண்டரியா டெரிஷியரியான கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்குறப்ப அனிலினோட புரோமின் எப்படி வினை புரியுதுன்னு கேட்குறாங்க. அனிலினோட புரோமின் எப்படி வினை புரியுதுன்னா, இங்கே வினை பார்த்துக்கோங்க, அனிலினுடைய டிராயிங் இது, இல்லைனா இது எப்படி எழுதலாம், C6H5NH2 எழுதலாம். அந்த C6H5க்கு பதிலாக தான் அந்த பென்சினை வரைஞ்சிருக்கிறாங்க, கூட NH2 இருக்குது. எப்பயுமே நைட்ரஜன் சுற்றி 5 எலக்ட்ரான்கள் இருக்கும் பாண்டோ பிணைப்பு உருவாக்குறதுக்கு. ஓகே, இங்கே ஆல்ரெடி வந்து ஹைட்ரஜன் 2 இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் போயிடுச்சு, இந்த பென்சினோட ஒரு இணைப்பை உண்டாக்கியிருக்கு. அப்போ இங்கே ஒரு பென்சின் போயிடும், இப்போ மீதி இருக்கிற 2 எலக்ட்ரானை தான் இங்கே மேலே 2 டாட் வச்சு காட்டியிருக்காங்க. ஓகேவா? அந்த அனிலின் வந்து என்ன பண்ணும், புரோமினும் வாட்டருடன் வினை புரிஞ்சு அதோடைய ஒரு பென்சினில் அதே மாதிரி வந்துட்டு இந்த பொசிஷன் ஆர்த்தோ பொசிஷன் சொல்லுவாங்க, இந்த பொசிஷன் மெட்டா பொசிஷன் சொல்லுவாங்க, இது பேரா பொசிஷன் சொல்லுவாங்க, இது மறுபடியும் மெட்டா, இது ஆர்த்தோ பொசிஷன். ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் போகுதுன்னா, ஆர்த்தோ பேரா மறுபடியும் ஆர்த்தோ பொசிஷனில் நம்மளுடைய புரோமின் போய் உக்காருது. இப்படி ஆர்த்தோமெட்டா பேரானு சொல்லுவாங்க. இது 1, 2, 3 கவுண்ட்லேயும் நம்ம வைக்கலாம். ஸோ இங்கேருந்து கவுண்ட் ஆகும், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 2, 2, 4, 6, 4 மூணு பொசிஷன்லையும் நமக்கு
ப்ரோமின் போய் உக்காருது. இது வந்து ஒரு நுரை தரும்புற ஒரு ஒயிட் கலர் கெமிக்கலாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அனிலின் ப்ரோமினோட வினை புரிகிறப்ப நடக்கிற வினை. இங்கே ப்ரோமின் மட்டும் இல்லாமல் வாட்டரும் இருக்குது. வாட்டருக்கு பதிலாக நான் அசிட்டிக் ஆசிடும் யூஸ் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் ஒன்றா நான் அவனுடைய வினைவேக மாற்றியை யூஸ் பண்ணி நான் ரியாக்ட் பண்ண வைக்கலாம். ஓகேவா? அந்த ரெண்டு எலக்ட்ரானும் இங்கேயும் எலக்ட்ரான் காட்டியிருக்காங்க, காட்ட தேவையில்லை, பட் புக்கில் இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அனிலின் வந்து ப்ரோமினோட எப்படி வினை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற ரியாக்ஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் டை அசோட்டைசேஷன் வித் அன் எக்ஸாம்பிள். டைஅசோ ஆக்கல் வினை அப்படின்றத விளக்க சொல்கிறாங்க. அது பேர்லேயே இருக்குது. டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். டைனா ஒரு நம்ம சாயம், துணிகளுக்கு போகிற சாயத்தை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த சாயத்துக்கு இன்னொரு கெமிக்கல் பேர் வந்துட்டு பென்சின் டயசோனியம் குளோரைடு. பென்சின், பென்சின்னா நமக்கு ஒரு ஒரு வளையம் ட்ரா பண்ணோம் பென்சின்னா. ஓகே, டயசோனியம்னா ரெண்டு நைட்ரஜன் இருந்தால் டயசோனியம்னு சொல்லணும். குளோரைடு வீதி இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு உருவாகிற, இப்படி போடக்கூடாத டயக்ராமை நம்ம நீட்டாக போடலாம். நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. அழகாக வந்து ஒரு ஹெக்ஸகன் ட்ரா பண்ணி அதில் உள்ள ஆல்டர்னேட்டாக லைன் போட்டு N2Cl. இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடு தான் நம்ம சாயமாக இல்லை டையாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி உருவாகும்னா, அனிலின்லேருந்து தான் நம்ம டயர் பண்ண போகிறோம். அனிலின்லேருந்து ஒரு சாயத்தை எடுத்தோம்னா அதுதான் டைஅசோட்டைசேஷன் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்ரஸ் ஆசைடோட வினை புரிய வைக்கிறாங்க. இங்கே ஆனால் நம்ம ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிடே கிடையாது. ஒன்று சோடியம் நைட்ரேட் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று HCl கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு எழுதுகிறேன் நான். இது நம்மளுடைய பென்சின், இது நம்மளுடைய அனிலின். இதோட என்ன பண்ணுறாங்கன்னா HNO2 வினை புரியுது. HNO2 வினை புரியுது. ஓகேங்களா? அதான் நைட்ரஸ் ஆசிட்னு சொல்கிறாங்க. வினை புரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்கணும் நார்மலானா, நமக்கு இப்படி கிடைக்கணும் N2Cl. இங்கே வினையில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே குளோரின் கிடையாது. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த NO2 இருக்கு இல்லையா, சோடியம் நைட்ரேட், இதோட HCl வந்து வினை புரிய வைக்கிறாங்க. இதோட வினையில் என்ன கிடைக்குதுன்னா, இந்த HNO2 கிடைக்கும், அப்புறம் இந்த HCl தனியாக கிடைக்கும், NaCl தனியாக கிடைக்கும். ஸோ இந்த பிரிச்சு இந்த நைட்ரஸ் ஆசிட்ன்றது இப்படி தான் உருவாக்குறாங்க. ஸோ இது இந்த வினையை நீ எப்படி எழுதணும்னா, ஆக்சுவலாக வந்துட்டு பென்சின் போட்டு NH2 எழுதி, இது இப்படி HNO2 ப்ளஸ் NaCl பிரித்து எழுதணும் நார்மலாக வந்துட்டு. இப்போ ஆனால் புக் இப்போ இது இப்படி பிரித்து தான் எழுதணும். ஸோ இங்கே என்ன பண்ணால், HNO2 ப்ளஸ் NaCl எழுதுனீங்கன்னா என்ன நடக்கும், நமக்கு தேவையானது என்ன, N2Cl கிடைக்கும். ஏன்னா இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்குது, அது ரெண்டு N2 ஆகிடும். இந்த Cl வந்துட்டு இங்கே போய் ரீச் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னு நமக்கு பார்க்குறப்ப, இங்கே ஒரு எண்ணெய் இருக்குது. ஓகேவா? ஒரு எண்ணெய் இருக்கா, அப்புறமா வேறு என்ன இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அப்புறம் ஆக்சிஜன் இருக்குது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வெளியில் போயிடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு HCl யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ரெண்டு NaCl யூஸ் பண்ணுறேன் நான். ரெண்டு NaCl யூஸ் பண்ணுறப்ப நமக்கு பேலன்ஸ்லாம் NaCl-உம் வாட்டரும் சேர்ந்து வெளியில் போயிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு டைஅசோட்டைசேஷன் ரியாக்ட் பண்ணும். டைஅசோட்டைசேஷன் என்ன ஆகுனா, அனிலின் வந்து நைட்ரஸ் ஆசிடோட வினை புரியுது. வினை புரிஞ்சு நமக்கு பென்சின் டைசோனியம் குளோரைடு கிடைக்குது. அது வந்து 273 டெம்பரேச்சர் கெல்வினில் வந்து வினை புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வினையில் பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ரஸ் ஆசிட்னு நம்ம எதை குறிக்கிறான்னா, இந்த சோடியம் நைட்ரேட்டும் HCl-உம் வினை புரிஞ்சு நமக்கு நைட்ரஸ் ஆசிடை கொடுக்கும். அதை தான் இவங்க இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். NaNO2 ப்ளஸ் HCl வந்து வினை புரியுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனும் நமக்கு இந்த NO2 சேர்ந்துச்சுன்னா HNO2 நம்மளுக்கு கிடைக்கும். சோடியமும் குளோரின் சேர்ந்தால் சோடியம் குளோரைட் கிடைக்கும். அந்த சோடியம் குளோரைட் தான் மறுபடியும் வினை புரிஞ்சு நமக்கு இங்கே கிடைக்குது. இப்படி தான் டைஅசோட்டைசேஷன் நடக்கும். கிடைக்கிற அந்த சாயம் வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த வாழ்நாள் தான் இருக்கும். அதை உடனே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா உடனே அது தங்கிட்டுருக்கிற நைட்ரஜனை சிதைஞ்சு இழந்துடும். ஓகேவா? இதுதான் டைஅசோட்டைசேஷனுடைய எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது பார்க்குறப்ப ஷார்டன் பர்மன். ஷார்டன் பர்மன் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் நம்ம அனிலின் எடுத்துக்கிறோம்.
அனிலின் எடுத்து பென்சாயில் குளோரைடோட வினை புரிஞ்சு நமக்கு ஒரு கெமிக்கல் கொடுக்குது. அந்த அந்த கெமிக்கல் வந்துட்டு ஃபினைல் பென்சமைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இது C6H5 வந்து நம்மளுடைய ஃபினைல் காம்போனன்ட்டு, இது வந்துட்டு பென்சமைடு. இப்போ தான் அமைட் பார்த்தோம் இல்லையா, CONH வந்து அமைட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது அமைடு பாட்டு, இது இது வந்து ஃபினைல் பாட்டு. ஸோ ஃபினைல் பென்சமைடு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இங்கே மெயின் க்ளூ என்னென்னா, அனிலின் வந்து பென்சாயில் குளோரைடோட வினை புரியுது. வினை புரியிறப்ப என்ன ஆகும்னா, இதில் NH2 இருக்கிற ஒரு ஹெச்சும் இந்த குளோரினும் சேர்ந்து வெளியில் போயிடும். மீதி அப்படியே இந்த இந்த மீதி இருக்க இந்த காம்பவுண்ட் வந்து இந்த இங்கே ஜாயிண்ட் ஆகிக்குது. இப்போ C6H5 NH, ஏன்னா NH2 இருக்குது, இங்கே NH இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. மீதி இருக்க COC6H5 வந்து உள்ள அப்படியே ஜாயிண்ட் ஆகுது. இதுதான் ஷார்டன் பவுமன் ரியாக்ஷன், அனிலினோட பென்சாயில் குளோரைடு வினை புரிகிறது. நிறைய இடத்துல இந்த ஷார்டன் பவுமன் ரியாக்ஷன் வரும், அது ரொம்ப முக்கியமானது. எதுவுமே குறிப்பிட்டு கொடுக்காம ஷார்டன் பவுமன் ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நீங்கள் இந்த வினையை எழுதிக்கலாம். இல்லை குறிப்பிட்டு இவன் கேட்குறப்ப அந்த, ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்டிஹைட் 12வது லெசன்லேருந்து இந்த மாதிரி வினைகள் இருக்குது. ஸோ அந்த வினைகளும் நீ மாற்றி எழுதிக்கலாம். இங்கே முக்கியமாக என்னென்னா, இங்கே புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு தான் அதிலேயே வினைவேகம் மாற்றி வினையை சீக்கிரமாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றோம். ஆனால் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பைரிடின் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, சோடியம் ஹைட்ராக்சைடோ அல்லது பைரிடினோ சேர்ந்து, ஐ மீன் தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்றா வந்துட்டு அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண, நீங்கள் ஆன்சர் எழுதுறப்ப இப்படி தான் எழுதணும். வெறும் பைரிடின் மட்டும் எழுதக்கூடாது, சோடியம் ஹைட்ராக்சைட் மட்டும் எழுதக்கூடாது. இதில் என்ன பிரச்சனை, கெமிஸ்ட்ரி படிக்கிறப்பன்னா இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு நீ படித்து ஞாபகம் வச்சிருப்பேன், இங்கே பைரிடின் வரும், இந்த உடனே நீ பார்த்து என்னடா அது தப்பாக இருக்கா இல்லை என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னு நீங்கள் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி தான் நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இறுதியாக இந்த வீடியோவில் இருக்க க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷனில் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரியாக்ஷன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அமைன் தயாரிக்கிறத பார்த்தோம், சயனைடு தயாரிக்கிறத பார்த்தோம், ஐசோ சயனைடு கிரியேட்டை பார்த்தோம். இங்கே முக்கியமாக வந்துட்டு ஐசோ தயோசைனேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தயாரிக்கிறாங்க. ஐசோ தயோசைனேட் ஃபார்முலா வந்து NCS வரும். NC-னா ஐசோசைனேட்னு பார்த்தோம், NCS-ன்றப்ப ஐசோ தயோசைனேட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம படிக்கணும். இந்த மஸ்டர்ட் ரியாக்ஷனில் என்ன, மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், கடுகு எண்ணெய் ரியாக்ஷன், இதில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு, ஒரு அமீன் எடுத்துக்க, இங்கே வந்து CH3NH2. ஸோ NH2ன்றது அமீனை குறிக்கும், இங்கே மெத்தில் இருக்குது, மெத்தில் அமீன் எடுக்கிறேன், அதோட கார்பன் டைசல்ஃபைடு CS2 வினை புரிய வைக்கிறேன். வினை புரியிறப்ப ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணும், இந்த CS2 வந்து அப்படியே போய் இங்கே ஜாயிண்ட் ஆகிக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா CH3 இருக்குது, NH இருக்குது, NH இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த CSS வருது, CSS வருது, மீதி இருக்க ஹைட்ரஜன் போய் அங்கே ஜாயிண்ட் ஆகிக்குது. ஓகேவா? மேற்கொண்டு இதை வந்து நான் மெர்குரி குளோரைடோட வினை புரிய வைக்கிறப்ப என்ன நடக்கும்னா, எனக்கு கடைசியாக CH3NCS கிடைக்கும். ஓகேவா? இது CH3 கிடைக்கும், N இங்கே இருக்குது, இந்த CS வந்து நான் கிடைக்கும். மீதி என்ன இருக்குன்னா, ஹைட்ரஜன் நின்றுருக்கு, ஒரு சல்ஃபைடு இருக்குது, ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ரெண்டு குளோரினோட சேர்ந்து ஹைட்ரஜன் குளோரைடு கிடைக்கும். இங்கே மீதி என்ன இருக்குது, ஒரு ஹைட்ரஜனும் ஒரு சல்ஃபைடு மட்டும் இருக்கும், ஆமாம் ஒரு மெர்குரியும் ஒரு சல்ஃபைடு இருக்கும், அது மெர்குரிக் சல்ஃபைடாக கிடைக்கும். இதன் மூலமாக எனக்கு மெத்தில் ஐசோசயனைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் கிடைக்கும். இந்த கெமிக்கல் உருவானதுக்கப்புறம் அது ஸ்மெல்லு பார்த்தோன்னா கடுகு எண்ணெய் மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த வினைக்கு பேர் வந்து மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க. ஒரு அமீன் எடுத்துகிட்டு, ஒரு மெத்தில் அமீன் எடுத்துகிட்டு அதோட கார்பன் டைசல்ஃபைடை வினை புரிய வைக்கிறாங்க. வினை புரிஞ்சதுக்கு அப்புறம் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருது. சேர்ந்ததுக்கப்புறமா மேற்கொண்டு நான் மெர்குரி குளோரைடோட வினை புரிய வைக்கிறப்ப எனக்கு மெத்தில் ஐசோசைனேட் கிடைக்குது. இது வந்துட்டு அலிஃபேட்டிக், அதாவது கார்பன் கம்மியாக இருக்கிறப்ப. இது பார்த்திங்கன்னா அரோமேட்டிக், இது வந்துட்டு பென்சின் இருக்கிறதுனால. இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பென்சின் இருக்குது, இங்கே NH2 இருக்குது. ஸோ இது ஒரு அனிலின், இது ஒரு அனிலின். இந்த ரெண்டு அனிலினையும் மறுபடியும் நான் கார்பன் டைசல்ஃபைடோட வினை புரிய வைக்கிறேன். அது வினை புரியிறப்ப என்ன ஆகும்னா, அங்கே என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஜாயிண்ட் ஆகிடுச்சு இல்லையா, இங்கே அப்படி ஆகாது. இங்கே என்ன ஆகும்னா, இந்த ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில் இருக்கிறதும் ஒரு சல்ஃபைடும் சேர்ந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடாக வெளில போயிடும். மீதி என்ன இருக்கும்னா, இந்த CAS மட்டும் இருக்கும், அவன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிடுவான், இப்போ NH கூட ஜாயிண்ட் ஆகிட்டான். மேற்கொண்டு நான் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மெர்குரி குளோரைடு யூஸ் பண்ணுறேன், இங்கே வந்து கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, எனக்கு இந்த ஹச்சு இந்த ஹெச் எல்லாம் கிளம்பி போயிட்டு வெறும் N, ரெண்டு N இருக்கும், CS இருக்கும். ஸோ இது என்னுடைய
ஃபினைல் ஐசோசயனேட் அப்படின்றாங்க. ஓகேவா, இது எனக்கு இறுதியாக கிடைக்கும். இதில் வர முக்கியமாக பெயரோட வர வினைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வினைகள். அதுதான் அதுதான் வந்து எக்ஸாமில் ஃபோக்கஸ்டாகவும் கேட்பாங்க. அது மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெய் வினையாக இருக்கட்டும், ஹாஃப்மேன் ரியாக்ஷன் இருக்கட்டும், இல்லை கார்பன் அமீன் வினைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸு. ஸோ அதை அட்லீஸ்ட் நீங்கள் எல்லா வினைகளும் படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த பெயரோட வர வினைகள்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அதையெல்லாம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க, மக்கடிக்காதீங்க. இந்த மாதிரி வினையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கனாலே அங்கே என்ன மிஸ் ஆகுது, என்ன கெமிக்கல் வினை புரியுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர் பண்ணலாம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பெயர் கொண்ட வினைகளாவது படிச்சுட்டு போங்க, ஸோ தட் உங்களுக்கு மார்க் வந்து பெட்டராக கிடைக்கும். நான் அடுத்த வீடியோவில் இன்னும் ரெண்டு க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட இந்த லெசனை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வேறு லெசனுக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ.